அது தேர்ட் டோஸ் வேணுமாங்கிறது வந்து இன்னும் வந்து நம்ம டேட்டா நமக்கு இல்லை இப்போது அதாவது சில தடுப்பூசிகள் வந்து ஏழி ஒன்ஸ் நம்ம போட வேண்டியிருக்கோம் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கோம் பூஸ்டர் டோஸுங்கிறது சில தடுப்பூசி வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டி வந்துடும் இந்த கோவிடுக்கு அப்படி உள்ளதா அது எந்த கேட்டகரியில் வருதுங்கிறத வந்து நம்ம இனிதான் நமக்கு டேட்டா வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் புதுசு இல்லையா வியாதியும் புதுசு தடுப்பூசியும் புதுசு அதனால் அது பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம காமராஜர் பாணியில் ஆகட்டும் பார்க்கலாம் இனி வந்து எப்படி வருது நிலமைங்கிறத பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ உள்ள கணிப்புப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டங்கள்லேயும் மக்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தன்மை இருக்குது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு எதிர்ப்பு தன்மை இருக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுபடி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்த எழுத்து எழுபத்தஞ்சி பர்சன் வந்து நம்ம எதிர்ப்புத்தன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மை தடுப்பூசி எதர் கவரேஜ் தடுப்பூசிலேயோ அல்லது நோய் வந்தோ அது சப் கிளினிக்கல் இன்ஃபெக்ஷனும் வந்திருக்கலாம் தெரியாமலே ஒரு நாலு நாலு நாள் அசதியாக இருந்து அப்படி ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்திருக்கலாம் அதனால் நோய் எதிர்ப்பு தன்மைங்கிறது எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது பொறுத்த பொறுத்தளவில் ரொம்ப குறைவாக இருக்குது நாற்பது சதவீதம் ஈரோடு சில மாவட்டங்கள் வந்து நாற்பது நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இருக்குது பொதுவாக எடுத்துக்கிட்டால் அறுபத்தாறு சதவீதம் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எதிர்ப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள சயின்டிஃபிக் ரிப்போர்ட் சொல்லுது அதனால் மூன்றாவது அலை வந்தாலுமே பெரிய பாதிப்பு தான் என்னுடைய கணிப்பு சயின்டிஃபிக்காக உள்ள கணிப்பும் அதுதான் ஏன்னா நிறைய தடுப்பு நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளவங்க நிறையா இருக்கும்போது அந்த அது வந்து நோய் கொடூரமாக பரவுகிறது குறையும் விட்டு விட்டு அங்கங்கே தான் பரவுமே தவிர இந்த மாதிரி வராது தைரியமாக இருக்கலாம்